ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയശ ക്ഷോമായ മംഗളായ ബുധയശ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 30/5/2019 விகாரி வருடம் வைகாசி மாதம் 16 வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. மாலை 4:03 பின்பு துவாதசி. நட்சத்திரம் ரேவதி. இரவு 10:41 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 11:45 12:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரம் ஹஸ்தம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். உள்நாட்டில் தொழில் பண்ணுற ஒரு சில பாக்கியவான்களுக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் பெருகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீண்ட நாளைய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெண் சங்கு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PM. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் மேச ராசியில் அமர்ந்து சப்தமஸ்தானத்தில் உபஜய லாபஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். பெண்களுக்கு பெருமையான வாய்ப்புகள் அமையும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசியம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YF. நகைச்சுவை பேச்சும் நல்ல வர்ணப்பும் இயல்பாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை ஏற்படும், அதாவது நல்லதொரு நிலை அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய பொறுப்பான சிறப்புகள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குளிகை காலத்தில் குதிரைக்கு கொள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IE. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி
ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தான அதிபதி குரு பகவான் பார்வை செய்கிறதுனால, அதாவது தொட்ட இடம் தொடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அந்த காரியத்தில் அடுத்தடுத்த வெற்றிகளை, நட்டமில்லாத நன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்த்துக்க முடியும். அதே சமயம் தரகு சம்பந்தப்பட்ட, கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்கள் தரமான நியாயமான வருமானங்களை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நாகரீகம் என்ற பெயரில் நன்னடத்தை தவறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பகட்டான வாய்ப்புகளும் பண வரவுகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய புதிய பெரிய பெரிய ஒரு செயலை செய்து காட்டக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்வேம்பு கருப்பண்ண சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WX. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதாத்திய யோகமும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனாலையும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். அன்பு பாசம் அதிகரிக்குது அப்படிங்கிறத விட, மனசில் பாசம் அப்படிங்கிறத விட மரியாதையான ஒரு பார்வையும் ஆறுதலான ஒரு சூழ்நிலையும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பட்டு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய பிரபல்யமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து பஞ்சமஸ்தான அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகளையும் அரசியல் ரீதியான ஆதாயங்களையும் அதிகமாகவே சந்திக்க முடியும். புதிய தொழில் வாய்ப்பு, பெரிய பெரிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இருக்கிற பட்டம் பதவிகளில் வந்து மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வேப்ப மரத்தடியில் விளக்கேற்றி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாடிக்கொம்பு முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் அதே சமயம் உபஜெய பாக்கியஸ்தான அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தோடும் இருக்கிறதுனால கடுமையான தொழில்துறையில் உள்ளவங்க, அதாவது மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, இரும்பு செங்கல் மணல்
நிறுவனங்கள் அல்லது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க இவங்க அனைவருமே எதிர்பார்த்த லாபங்களையும் வருமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். இருக்கிற தொழிலுக்கு மட்டுமல்லாமல் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குருவி கூட்ட கலைக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. மேலான விஷயங்களில் கூட தோதாக முடிவெடுக்க தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ஜீவன ஸ்தானாதிபதி புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகமாகும். மாணவிகளுக்கு கலை சார்ந்த துறையில் ஈடுபாடு மிகுதியாகும். அதே சமயத்தில் பண்பாட்டின் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொதுவாகவே உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மகாலட்சுமி மந்திரத்தை மாலை நேரத்தில் உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OS. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார விரும்பக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு அமைப்பும் சிறப்பும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வு அதாவது பணி உயர்வு கிடைச்சால் கூட நாமளும் சொந்தமாக தொழில் செய்யணுங்கிற எண்ணம் உருவாகும். ஏற்கனவே அந்த மாதிரியான எண்ணங்களில் முயற்சியில் உள்ள பாக்கியவான்களுக்கு இன்றைய நல்ல அந்த தொழில் வாய்ப்பு அதாவது தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற சிறப்பு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனும் தென மாவும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய காதலும் புதிய நட்பும் மலரக்கூடிய மகிழ்ச்சியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உங்களுடைய அதாவது வயதுக்கு தகுந்த அப்படிங்கிறத விட வாழ்க்கைக்கு தகுந்த காதல் வளர்ச்சியாக உருவாகக்கூடிய மலர்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் கிளர்ச்சியாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தள வாழ இலையில் உணவு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடல் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் குங்கும கலர், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்க தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான நாளாக இன்றைய நாள் உருவாகுது. ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அடுத்தடுத்த ராசிகளில் அற்புதமான கிரகங்கள் இருக்கிறதுனால ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்தி நாடி வரும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிளிரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடி வாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே
ஐ. ஓம் ரஞ்சிதாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் ரஞ்சிதாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற பாக்கியவான்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.